ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோத்னி. வேம்பையர் டிடெக்டிவ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமாவை தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 6 எக்ஸ்ப்ளனேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை விசிட் பண்ணுவாங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில சேனல்ஸோட லிங்க்ஸை நான் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் போய் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கேஸுக்குமே ஒன்லைனராக ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிட்டுவாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே அந்த ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 6, அதாவது கேஸ் 6 போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் வருங்க. இது தேவையில்லாதன்னு சொல்ல முடியாது, மேபி பின்னாடி கதையில் வரலாம். எங்கேயோ சாம் திடு திடன் போகிறாங்க, அங்கே பக்கம் விவி இருக்காங்க, விவி கூட நிறைய பேர் இருக்காங்க, அங்க இருக்கிற கூட எல்லாம் சண்டை போட்டுடுறாங்க. ஆனா அவங்கள சமாளிக்கவே முடியல, சாமால கடைசியில பிடிபட்டுறாங்க. அப்ப வந்து விவி, நீ சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிக்குவேன், யாரு மாஸ்டர் யாரு டாக், அதுவும் ஹண்டிங் டாக் அப்படிங்கறத நீ ரிலீஸ் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. சோ இது கொஞ்சம் புரியாத மாதிரியே இருந்தது. விவி வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும், எப்படி இந்த கான்வர்சேஷன் போச்சுன்னு தெரியல. அடுத்தது ஒரு ஸ்கூல்ல காட்டுறாங்க, அது கொஞ்சம் பழைய ஸ்கூல் மாதிரி தெரியுதுங்க. அது நைட் நேரத்துல 11:30 காட்டுறாங்க. அங்க உள்ள பார்த்தா சாம் இருக்காங்க, பிங்கி இருக்காங்க, கு இருக்காங்க, இது நிறைய பேர்லாம் இருக்காங்க. அப்போ திடீர்னு சாம் இருந்துட்டு ஆஞ்சலினாவை கொன்னது கூ தான் அப்படிங்கிறப்ப கூ தலையாக கமந்துக்கிறாரு. என்னடா இது, நான் சிங்காக இருக்குன்னு யோசிக்காதீங்க. அடுத்து சால்வ் பண்ண போகிற கேஸ் இது தான், கேஸ் 6, த கேர்ள் இன் மர்டர். ஸோ இப்போ அங்கே அப்படியே அந்த சீனை மறந்துட்டு இப்போ சாமோட வீட்டுக்கு வாங்க. சாமோட வீட்டில் ரீயூனியனுக்கான இன்விடேஷன் கூக்கு வந்திருக்கு. ஸோ அது படித்து பார்த்து பிக்கி நீங்கள் போகலையான்னு கேட்குறாங்க. கூ இருந்துட்டு என் திங்ஸை டச் பண்ணாத நான் போகலன்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் டைரிஸ் எல்லாம் படித்தேன், எனக்கு தெரிஞ்ச ஆஞ்சலினா ஜோலின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களே, அவங்கள பார்க்க போவீங்களான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் வேறேங்க, ஆஞ்சலினா ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நாமளும் அவங்கள ஆஞ்சலினாலும் வச்சுக்கலாம். அங்கே சாமும் வர்றாங்க, நீங்கள் போனீங்கன்னா நானும் வர்றேன், நானும் ஆஞ்சலினாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிங்கி ரொம்ப கேட்குறாங்க. நான் போடுதில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபமாக கிளம்பிடுறாங்க. பிங்கி விளையாட்டை பேசினதுனால கூவோட முகத்தை அவங்க ரீட் பண்ணல, ஆனால் சாம் ரீட் பண்ணிட்டாங்க. அதனால பின்னாடியே போயிட்டு என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்குறப்போ அவர் கையில் இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கூவோட கிளாஸ்மேட்ஸ் தாங்க, மொத்தமாக 6 இருக்காங்க, கூட அந்த கிளாஸோட மாஸ்டரும் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நாங்கள் இப்போ பேர் வைக்க வேண்டாம். ஆஞ்சலினா அப்படிங்கிறது கூவுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான ஃப்ரெண்டு மாதிரி, கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கும் மேலே. சரி, ஆஞ்சலினா யார் அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் கூவும் காட்டுறாங்க, அவள் ரொம்ப அழகாக இருக்கால, அவள் பிரின்சஸ் மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்படியே இன்னும் ஆஞ்சலினா கூட காண்டாக்ட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறப்போ இல்லை அப்படின்ட்டு கூ சோகமாக ஆகிறப்போ அங்கே ஒருத்தவங்க வர்றாங்க, இந்த லேடிக்கு நம்ம பேர் வச்சிடலாம். இப்போது வந்து கூ காமிச்சாங்க இல்லையோ ஃபோட்டோவில், அதில் இவங்களும் ஒருத்தவங்க, அதாவது நம்ம கூ கூட சின்ன வயசில் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க. இந்த லேடியோட பேர் ஜினின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜினி உள்ளே வந்ததுக்கு அப்புறமாக பேசுகிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமாக, இப்போ தான் நான் ஒரு ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ கார்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ரீயூனியன் இன்விடேஷன் வந்துச்சுல, நீ வர்றியா கூ அப்படின்னு கேட்குறப்போ இல்லை நான் வரலன்னு சொல்லிடுறாங்க. ரீயூனியன் அப்படிங்கிறது அலுமினிக்காக தான், நான் அந்த ஸ்கூலோட அலுமினி கிடையாது, ஏன்னா பாதி எனக்கு குவிட் பண்ணிட்டேன்னு கூ சொல்கிறாங்க. இருக்கலாம், பட் இருந்தாலும் எங்கள் கூட ஒன்றா படிச்சிருக்கீங்களே, நீ ரீயூனியனுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஜினி சொல்கிறாங்க. இதுல இருந்தாங்க ஒன்று தெரியுது, அந்த ஸ்கூல்ல கடைசி வரைக்கும் கூ படிக்கல, பாதிலே குவிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. இன்ஜின் இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த ரீயூனியனுக்கு அப்புறமாக அந்த ஸ்கூல்ல டெமாலிஷ் பண்ணிட்டு வேற ஏதோ பில்டிங் கட்ட போறாங்க போல இருக்கு, இல்ல ஏதோ லேண்டா விற்க போறாங்களா அது தெரியல. பட் இதுக்கு அப்புறமாக நம்ம ரீயூனியன் அப்படிங்கறது பாசிபிளே கிடையாது, ஏன்னா இந்த ஸ்கூலையும் அடிக்க போறாங்க. சோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இவங்க போயிடுறாங்க. அடுத்தது போலீஸ் ஃப்ரெண்டு கூட கூவுக்கு வந்து செமையா தண்ணி அடிக்கிறாங்க, அங்க சாமும் இருக்காங்க. கூ இப்படி குடுக்கிறத சாம் பார்த்ததே கிடையாது, நான் பேசாமல் டிடெக்டிவ் ஆகாமல் சாதாரணமாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு குடிக்கிறாங்க. ஸோ போலீஸ் ஃப்ரெண்டுக்கும் தெரியுது, சாமுக்கும் தெரியுது, மனசுக்குள்ளே ஏதோ காயம் வச்சுக்கிட்டு தான் கூ இப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க எதுவும் கேட்டுக்கல, பார்த்து குடி அளவா குடின்னு சொல்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. குடிச்சு முடிச்ச கையோட வீட்டுக்கு போன கூ ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி வச்சுருக்காங்க, பழைய காலத்து பெட்டி மாதிரி, அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஏதோ லெட்ஜர் மாதிரி இருக்காங்க, அதை எடுத்து பார்க்குறப்ப மறுபடி ஃப்ளாஷ்பேக் போகுது. இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஜினி கூட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இல்லை, ஆஞ்சலினா ரொம்ப மனசு டிப்ரெஷன் இருந்தா அதனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு பசங்க கூட பிரச்சனை இருந்தது, நிறைய பசங்களை டார்ச்சர் பண்ணாங்க, அவளுக்கு கொஞ்சம் டேர்ம் சரியில்லாமல் இருந்தது அப்படிங்கிறத மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை கூ கூட சொல்லியிருக்காங்க. இவங்க தாங்க சின்ன வயசு கூ. ஸோ புரியணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக இருக்கிற கூவை கூனும் கூவோட சின்ன வயசை காட்டுறப்ப சின்ன வயசு கூன்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ யாரோ அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதை நினச்சி பார்த்த இவர் அடுத்த சீன்லேயே அங்கே கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிங்கி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ சாம் கேட்குறாங்க, நான் அவங்க கூட வர்றது, அதுவும் நாங்கள் கூட வர்றது ஓகே தான் அப்படின்னு கேட்குறப்போ கூர்ந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
நீங்கள் வர்றது ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் சடனாக அவரோட மனசு குவோட மனசு மாறுச்சுன்னு தெரியல, அதுக்கு பெருசாக காரணத்தையும் சொல்லலை. ஸ்கூலில் பார்த்தோன்னே பிங்கிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த மாதிரி ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ இவங்களோட மாஸ்டர் இவங்களை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவரை நம்ம மாஸ்டர்னே வச்சுக்கலாங்க. இது வந்து கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல் அப்படிங்கிறதுனால இவங்க கிளாஸில் ரொம்ப அதிகமான எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலை, ஐ மீன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இல்லை. ரெண்டு சீனியர் ஜூனியர் கூட சேர்த்து வச்சு தான் கிளாஸில் எடுத்துருந்துருப்பாங்களாமா, அதை வந்து ஏற்கனவே கூ சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருந்திருக்கு, ரியூனியனுக்கான ஆட்களும் கம்மியாக இருந்திருக்காங்க. பிங்கி வாய் வச்சுட்டு இல்லாமல் டெமாலிஷ் பண்ண போகிறாங்களாமே இந்த இடத்த, எந்த ரேட்டுக்கு விற்க போகிறீங்க, அப்படி பிரித்தால் எவ்வளோ ரேட்டுக்கு இங்கே விற்கும் அப்படிங்கிறப்போ இவங்க சாம் டென்ஷன் ஆகி உனக்கு வாய் ஓவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே, அதுவும் இவங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறப்போ, இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருந்தார் இல்லையா கு வந்து சாம் கிட்ட, இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்தந்த பிளேஸில் அந்த கிளாஸ் ரூமில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொருத்தங்களோட இப்போ இருக்கிற ஸ்டேஜும் சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கலாம். ஜினிக்கு ஏற்கனவே பேர் வச்சுட்டோம், ஸோ கிளாஸ் மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட போகிறோம். கண்ணாடி போட்டவர் சப்பி டாக்கி, சப்பிங்கிறவங்க ஒயிட் கோட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ சப்பியாக இருக்கிறதுனால சப்பி. இன்னொருத்தங்க லூஸாக விட்டு கொஞ்சம் லொலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு டாக்கின்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க, ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. பிங்கி வந்து கு இதை சொன்னார் அதை சொன்னார்னு சொல்கிறப்போ இதெல்லாம் ஏன்டா சொன்ன அப்படின்னு கண்ணாடி கேட்குறாங்க. என்னது இந்த பொண்ணு கண்ணாடி அப்படி இப்படின்னு சொல்கிற நினைக்காதீங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளோவில் நல்லா இருக்குது, மற்றபடி கிண்டலுக்காகலாம் கிடையாது. பட் இவங்களாம் சந்தோஷமாக பேசியிருந்தாலும் கு அந்த விஷயத்துக்குள்ள, அதாவது இந்த சூழலுக்குள்ளே ஒற்று போகாமல் இருக்கிறத சாம் மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, யாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது நைட் டைமுங்க, எல்லா பக்கமும் கேண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு சமையல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே மொத்தமாக இருக்கிறவங்கள ஒருத்தர் மாஸ்டர், அது போக அஞ்சு பேர் இதே ஸ்கூலில் படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ், அது போக ரெண்டு பேர் தான் வெளியாட்கள், அது பிங்கி சாம். ஸோ இதே மாதிரி இவங்க சின்ன பசங்களை இங்கே படித்த சமயத்தில் திருட்டுத்தனமாக இதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஸ்டார்ஸை பார்த்தது அந்த ஞாபகத்தில் நினைவு கூர்ந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பிங்கி திடீர்னு ஆஞ்சலினா எங்கேன்னு கேட்டுடுறாங்க. ஆக்சுவலாக கூவோட சேர்த்து இவங்க கூட படித்த கிளாஸ்மேட்ஸ் ஆறு பேருங்க, ஆஞ்சலினா இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி பார்த்தோமே, அவளுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு அதனால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு. பட் அது பிங்கிக்கு தெரியாது. ஸோ ஆஞ்சலினா பேரை எடுத்ததுமே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கூ வெளியே வந்துடுறாங்க, வந்துற ஒரு பெஞ்சில் போய் உட்காடுறாங்க. இவர் சின்ன வயசாக இருந்தப்போ ஆஞ்சலினா பேரையும் இவர் பேரையும் அந்த லவ் சிம்பிள் போட்டு எழுதியிருப்பார், அப்போ ஆஞ்சலினாவும் இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுற கூன்னு கேட்குறப்போ ஒரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மறைச்சிருப்பாங்க. ஸோ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே கூ ஃபீல் பண்ண சாம் வந்து என்னாச்சு எதுன்னு கேட்க வர்றாங்க. இல்லை அன்னைக்கு நாங்கள் டெலஸ்கோப்பில் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி என்னதான் நடந்தது நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு கேட்குறப்போ என்ன சாம் பிடிச்சிட்டாரு, ஆஞ்சலினாக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பிடிச்சிட்டாங்க. பட் கேட்குறதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணல கு. கொஞ்ச நேரம் மன இருக்கத்தெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு நைட் அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் காட்டுறோம், மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குங்க மாறி மாறி வரும். ஸோ அதனால தான் நான் ஃப்ளாஷ்பேக் ப்ரெசன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் மாடிலிருந்து விழுந்து தான் இறந்துருப்பாங்க ஆஞ்சலினா. ஸோ ரத்த வளத்தில் காட்டுறாங்க, இப்போ எகெயின் ப்ரெசண்ட்டாக அந்த ரூமுக்குள்ளே காட்டுறாங்க. ஜினி ஒரு டப்பா எடுத்து வைக்கிறாங்க, நம்மளாம் விளையாட போறோம் அப்படின்னதும் அங்க இருக்கிற எல்லாரோட முகமும் மாறிடுது, கண்டிப்பா கிடையாது நம்ம விளையாட போறது இல்லைங்கிறாங்க. இப்போ மாஸ்டர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் ரீயூனியன்ல இருக்கீங்க, ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் போயிருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிறது ஏழு பேரு, குவோட சேர்த்து அஞ்சு பேரு ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ரெண்டு பேரும் பிங்கி சாமோ. இந்த விளையாட்டை இவங்க ஏற்கனவே விளையாண்டுருப்பாங்க ஆஞ்சலினா இறந்த அப்பவும். பட் அப்ப திருட்டுத்தனமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள விளையாண்டுருப்பாங்க, அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த கேமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. மொத்தம் ஏழு பேர் விளையாடுறாங்க அப்படின்னா ஆறு நம்பர் மட்டும்தான் ஒவ்வொரு சீட்லையும் எழுதியிருப்பாங்க, ஏழாவதுக்கு நம்பருக்கு பதிலாக ஸ்டாருங்கிற சிம்பிள் போட்டிருப்பாங்க. சீட்டு கட்டை எப்படி நம்ம குலுக்கி ஒவ்வொருத்தங்களுக்கு பாஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த கடையும் ஷஃபிள் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைம் ஸ்டார் ஒவ்வொருத்தர்கிட்ட வரும். அப்படி வர்றப்போ அந்த முன்னாடி வச்சாங்க இல்லையா பாக்ஸ்க்குள்ள இவங்களே சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாங்க, அது யார் யாருக்கு வருதோ அவங்கவுங்க பண்ணணும். உதாரணத்துக்கு கண்ணாடிக்காரருக்கு ஸ்டார் வருதுன்னு வச்சுக்கலாம், அவர் அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு கார்டு எடுப்பாருங்க, அந்த கார்டில் என்ன எழுதியிருக்கும்னா இப்போ நம்பர் த்ரீ நம்பர் ஃபைவை கிஸ் பண்ணணும்னு எழுதியிருக்கோம். அப்போ நம்பர் த்ரீ கார்டு யாருக்கு வந்ததோ அவங்க போயிட்டு நம்பர் ஃபைவை கிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கேமோட ரூல். இப்போ ஸ்டார் வந்திருக்கிறது டாக்கிக்கு, டாக்கி வந்து எடுத்து படிக்கிறாங்க, அதில் நம்பர் ஒன் நம்பர் ஃபோரை ஸ்லாப் பண்ணணும்னு வந்திருக்கு. நம்பர் ஒன் சப்பிக்கு வந்திருக்கு, நம்பர் ஃபோர் நம்ம கூக்கு வந்திருக்கு. ஐயோ நான் அறைய மாட்டேன் நான் வேணா லைட்டாக குத்துறேன்னு சொல்லிட்டு வந்து சப்பி குத்துறாங்க, ஆனால் சமையாக குத்திடுறாங்க, கூக்கு வலிக்கவே செஞ்சிருது. ஸோ இப்படி இவங்க விளையாண்டுருக்காங்க. இப்போ கண்ணாடிக்கு ஸ்டார் கிடைக்குதுங்க, அவர் எடுத்து படிக்கிறார், அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூவை கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்பர் ஒன் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம பிங்கி கிட்ட, நம்பர் டூ சாம் கிட்ட. இவனை கிஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அந்த கார்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணியே தான் ஆகணும், அந்த டாஸ்க்கை பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி இருக்கும்.
பத்தே செகண்ட்குள்ள அந்த பீரை நீங்க குடிச்சிடணும் அப்படிங்கிறப்போ இவனை கிஸ் பண்றதுக்கு நான் பீரே குடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பிங்கி குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் அவங்க சீரியஸ் எடுத்துட்டு குடிச்சதை இவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இதை பாருங்க நீங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா நாங்க விட்டுருப்போம், நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா மெச்சூர்டு தானே, பட் அதுக்கு இவ்வளவு பண்ணிருக்க வேண்டாங்கிறாங்க. பட் பத்தே செகண்ட்ல பிங்கி குடிச்சு முடிச்சிடறாங்க. அகைன் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார் வர்றது நம்ம கூக்கு தான். ஸோ அங்கிருந்து ஒரு கார்டை பிக் பண்ணி படிக்கிறாங்க. ஆனா அவங்க முகம் அப்படியே மாறி போயிடுது. அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு பேசாம உட்காந்துக்கிறாங்க. டாக்கி ஜின்னி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் விரியுது. இப்படி ஒரு லூசுத்தனமான விஷயத்த யாரா எழுதுனது அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் 3 நம்பர் 5 கில் பண்ணணும். அதாவது நம்பர் 3 கார்டு யார்கிட்ட வந்திருக்கோ அந்த நம்பர் 3 பர்சன் நம்பர் 5 கார்டு வந்த பர்சனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி கேம் விளையாண்டப்போ நடந்திருக்கு. கண்டிப்பா இப்படி யாரும் டாஸ்க் எழுத மாட்டாங்க இல்லையா, யார் இப்படி எழுதுன்னு சொல்லிட்டு அப்பவும் பிரச்சனையாகுது, ஃபிளாஷ்பேக்லயும் பிரச்சனை ஆயிருக்கு, அந்த பிரச்சனை அப்படியே பிரசன்ட்லயும் ஆயிட்டு இருக்கு. சோ பிரசன்ட்ல டாக்கி செம டென்ஷன் ஆகி போதும்டா சாமி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க கூட வந்திருக்கவே கூடாது, ரீயூனியன் வந்து ஒன்னாவது எந்திரிச்சு போறேன் அப்படிங்கிறப்போ ஜினி ஒரு ரெக்கார்டுக்கு போடுறாங்க. இங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வேண்டியது ஆஞ்சலினாவோட மரணம் வந்து சூசைட் கிடையாது, கொலைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆதாரம் வேணும், அதனாலதான் அந்த ரீயூனியனுக்கே வந்தேன். 20 வருஷமும் 30 வருஷமும் அந்த கொலையாளி எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ வந்து இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நான் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவேன். நீ போன அப்படின்னா நான் உன்னதான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன், நீ பயந்துட்டு போற, மேபி நீயும் அதில் தான் கல்பிரிட்டா இருக்கலாம், இல்லைன்னா கொலகாரனுக்கு துணை போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ டாக்கி செம டென்ஷன் ஆகி மடப்படன் கண்ணா பின்னான்னு பேச கூ இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் சான்ஸ், ஆஞ்சலினாவோட கொலைக்கு யார் காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. டாக்கி அவங்களையும் திட்டி விடுறாங்க, நீ டச்சிலேயே இல்லை, திடீர் வந்துடா பேசுற அப்படிங்கிறாங்க. சோ இல்ல பிளான் பண்ணி தான் உங்களோட டிடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னு கேக்குறப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஆஞ்சலினா இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறப்போ பிங்கிக்கு இப்பதான் தெரிய வருது ஆஞ்சலினா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இவங்க டாக்கி புலம்புறப்போ ஜின்னி கேக்குறாங்க, அது எப்படி நம்ம ஆக்சிடென்டா இருக்க முடியுங்கிற பாஸ்ல போகுதுங்க. ஏன்னா அந்த நம்பர் 5 கார்டு இறந்து போன ஆஞ்சலினோட டெட் பாடி கிட்ட தான் இருக்கும். நம்பர் 3 5 கொலை பண்ணும் அப்படின்னா அப்போ 5 கார்டு ஆஞ்சலினா கிட்ட இருந்திருக்கு, அவ இறந்து போயிருக்கானா, அப்ப நம்பர் 3 வந்தவங்க யாராவது கொலை பண்ணிருக்கணும் யாருக்கு அப்படிங்கிறப்போ ஃபிளாஷ்பேக்கு பிரசன்ட் மாறி மாறி எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ ஃபிளாஷ்பேக்ல இந்த மாதிரி ஒரு நோட் படிச்சதுக்கு அப்புறமா கேனத்தனமா இருக்கு இந்த கேம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் எழுந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ அப்போ ஜினியும் டாக்கியும் மட்டும் தான் அந்த ரூம்குள்ள இருப்பாங்க. கேம் எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஆமா ஏஞ்சல்னா எங்க அப்படிங்கிறப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குதுங்க, கத்துற சத்தம். அதை போய் பாக்குறாங்க. அப்பதான் ஏஞ்சல்னா கீழே விழுந்து இறந்ததை எல்லாரும் பாக்குறாங்க. அந்த சத்தம் கேட்டுதான் எல்லாருமே ஓடி வராங்க, இன்க்ளூடிங் அவங்க மாஸ்டர் கூட. அப்பதான் அவங்க ட்ரெஸ்ல 5 கார்டு இருக்கிறத டாக்கி எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கப்புறமாக கூ கிட்ட சாம் தனியா போய் பேசுறப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ ஏன் போலீஸ்ல சொல்லலன்னு கேக்குறாங்க. இல்ல நாங்க அன்னைக்கு குடிச்சிருந்தோம், அதனால பயந்துருந்தோம், சின்ன பசங்க வேற அப்படிங்கிறாங்க. அப்ப நம்பர் 3 கார்டு யாருக்கிட்ட இருந்துங்கிறப்போ இல்ல நாங்க யாருமே அதை பத்தி யோசிக்கல, பயந்துட்டோம் அப்படிங்கிறப்போ சாம் கேக்குறேன், கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கடைசியா அந்த ரவுண்ட் கேம் விளையாண்டப்போ அந்த கேம்க்குள்ள ஆஞ்சலினா இல்லவே இல்ல, அப்படின்னா அந்த 5 கார்டு ஆஞ்சலினாக்கு எப்படி போச்சு, இது எப்படி பாசிபிள், ஒருவேளை அவங்க கூட விளையாண்டு நீங்க கவனிக்கலையா, அதுக்கப்புறமாக இந்த கேமு மொக்க கேம் இதை நீ இப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க இறந்தாங்களா அப்படிங்கிற ரெண்டு கன்ஃபியூஷன் வருது. சாமிக்கு என்ன கோபம்னா போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. மேபி இந்த 3 கார்டு வந்தவங்க கில்லரா இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் அப்படி நினைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த 3 யாருன்னு யாருமே யாருக்கும் காட்டிக்கல, அப்படியே முடிஞ்சு போச்சு, யாருக்கு அந்த 3 வந்ததுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. சோ வெளியே இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வருதுங்க. ஏன் ஆஞ்சலினாவோட மரணத்தை நின்னோன்றேன்னு டாக்கி ஜின்னியை கேட்கிறப்போ ஜின்னி ஏன் தெரிஞ்சுக்கலன்னு தப்புங்கிறாங்க. ஸோ ஜின்னி கோபத்தில் டாக்கியை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு ஆஞ்சலினா மேலே ஒரு பொறாமல் இருந்தது, அவன் நல்ல கிரேட் எடுக்கிறா அப்படிங்கிறப்போ அவங்க திருப்பி ஜின்னியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவள் பிரின்சஸ் மாதிரி அழகாக இருக்கான்னு உனக்கு பொறாமல் இருந்ததுங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்போ சபியும் உள்ள வந்து பேச, சபியும் பார்த்து அவங்க எல்லாருக்கும் அவ்வளோதான் பிடிச்சிருக்கு உனக்கு பொறாமல் இருந்தது, அதனால தான் நீ ரூமரை கலப்பினேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜின்னி தான் சின்ன வயசுல ஆஞ்சலினா மேலே சில ரூமர்ஸை கிளப்பியிருப்பாங்க. அது என்னன்னா மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஆஞ்சலினாவுக்கும் ஏதோ இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிளப்பியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்குள்ள பேசி கச கசன் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சப்பி அடிக்கிற மாதிரியே போயிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஞ்சலினாவும் மாஸ்டரும் இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க அப்படிங்கிற ரூமரை கிளப்பினது ஜின்னி தான். இப்படி சண்டை போட அந்த ரூமுக்குள்ளே இருந்த பிங்கி சத்தம் போட்டு எல்லாரும் உட்கார வைக்க, ஃபர்ஸ்ட் யோசிங்க நீங்க கேம் விளையாண்டப்ப ஆஞ்சலினா எங்க இருந்தாங்க அப்படிங்கிறப்போ அப்போ ரெண்டு பேரும் சாமும் கூவும் உள்ள வராங்க. இப்போ சாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அது மர்டரா சூசைடான்னு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு என்ன பண்ணணும்னா நாம அந்த சம்பவத்தை ரியாக்ட் பண்ணணும், அதாவது அன்னைக்கு நடந்ததை அப்படியே இன்னைக்கு நாம ஒண்ணு விடாம பண்ணணும், அக்யூரேட்டா பேசணும் அப்படிங்கிறாங்க. டைம் பிரகாரம் இதுக்கு யாராவது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஜினி தான் கை தூக்குறாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற வேற யாருமே கை தூக்கல. இப்பதான் சாம் எந்திரிச்சு வந்து பேசுறாங்க, இந்த குரூப்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் கண்டிப்பா ஆஞ்சலினாவை கொலை பண்ணிருப்பாங்க, மேபி அது கூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீனை தாங்க நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், புரியலன்னு கூட இருந்தது இல்லையா, இப்ப ரிலேட் பண்ண முடியுது இல்லையா, நீங்க கூ நினைக்கிறீங்க ஆனா நான் கண்டிப்பா பிலீவ் பண்ற கூ கொலை பண்ணல,
நீங்கள் கோவை சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம், ஆஞ்சலின் இறந்ததுக்கு அப்புறமாக பாதிலே குவிட் பண்ணிட்டு ஸ்கூலை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுனால தான். கண்டிப்பாக ஆஞ்சலினாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டு அது இந்த டீமுக்குள்ளே இருந்த ஆளாக தான் இருக்கணும். இல்லை சூசைடாக இருந்தாலும் அது இப்போ தெரிஞ்சிடும். உண்மை வெளி வரணும் அப்படின்னா நாம் அந்த நாளை ரீக்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்பர் 3 காடி யாருக்கு வந்ததுன்னு பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக கூ கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அது எப்படிப்பா நீ நம்புறன்னு கன்னடிக்காரர் கேட்குறப்போ அதனால நான் சொல்கிறேன் அந்த நாளை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ போர்டில் போயிட்டு 1996 அன்னைக்கான டேட், அதாவது இவங்க என்னைக்கு விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கான டேட் எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கேஸை பண்ணணும், நம்ம இந்த ரீக்ரியேட் பண்ணணும், இன்னைக்கு நடந்து பார்க்கணும்னு சொன்னதுனால வேண்டான்னு நினச்சா ரெண்டு மூணு பேர் முக்கியமாக கண்ணாடி டாக்கி சபி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறப்போ டாக்கியும் ஜினியும் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக வெளியே வர்றாங்க. அப்படியே ஜினி டாக்கியை பயமுறுத்திட்டே வர்றாங்க. அவங்க நடந்து வர்றப்பவே ஆஞ்சலினாவை பார்த்துனா ரூமர்ஸ் எல்லாம் பேசிகிட்டே வர்றாங்க. அவர் ரொம்ப மோசண்டி, எனக்கு தெரிஞ்சு எல்லா பாய்ஸ் கூடயும் அஃபர் வச்சிருக்கா, நம்ம மாஸ்டர் கூடயும் அஃபர் வச்சிருக்கா, நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜினி தான் டாக்கி கிட்ட பேசிட்டே வருவாங்க. அந்த கொண்டை போட்டிருக்க பொண்ணு தாங்க ஜினி, லூஸ் ஹேர் விட்டுருக்கிறது தான் டாக்கி. ஸோ இவங்க வந்தது ஸ்டோர் ரூமுக்கு விளையாடுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுக்கிறதுக்கு, அந்த கார்டில் எழுதுறதுக்கு, அந்த பாக்ஸில் எடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ எடுத்துட்டு வர்றாங்க. ஓகே இப்போ ப்ரெசென்ட் வந்துச்சு, எடுத்துட்டு வந்தீங்க, எப்போ கேம் விளையாண்டிங்க அப்படிங்கிறப்ப இல்லை மாஸ்டர் சொன்னாங்க 12 மணிக்குள்ளே விளையாண்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் இருக்குங்கிறாங்க. அப்படி அப்போ அடுத்த மிஷன் யார் யாருக்கு வந்தது அப்படிங்கிறப்போ ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் மெடிக்கல் ஏரியாவுக்கு போய். அந்த மிஷன் வந்தது சின்ன வயசான கூவுக்கும் ஆஞ்சலினாவுக்கும் தான். அவங்க ரெண்டு பேரும் ஆயின்மெண்ட்டை தேடிட்டு இருக்கிற சமயத்தில் ஆஞ்சலினாவுக்கு கூவுக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுதுங்க. நீ என்னை சுற்றி வர ரூமர்ஸ் எல்லாம் நீ நம்புறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கூ வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலா பொடி வச்சு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஆஞ்சலினாக்கு சின்ன வயசு கூவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு வழியாக அந்த ஆயின்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எடுக்கிறப்போ திங்ஸ் எல்லாம் விழுந்துருது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் ஏற்படுது. மற்றவங்க சொல்கிறது நீ நம்பலை இல்லை, ஆனால் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஞ்சலினா பொடி வச்சே பேசுகிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் ஆகுதுங்க. சரி எந்த டைமில் அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ கரெக்டாக 11:13 டாக்கி சொல்கிறாங்க. அது எப்படிமா நீ எக்ஸாக்டாக டைம் சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ இல்லை கோவும் ஆஞ்சலினாவும் அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக போனப்போ நான் டைமுக்கு டேப்லெட் போடணும் இல்லையா, அப்போ எதர்ச்சியாக பார்த்தேன், அதனால நான் டேப்லெட் போடணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறதுக்காக போனேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஸோ அதனால டைம் நான் எக்ஸாக்டாக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த டைமையும் போர்டில் இவர் சாம் குறிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க டேப்லெட் போடுறதுக்காக தண்ணி குடிக்கிறப்போ அங்கே ஆஞ்சலினா க்ராஸ் பண்ணி போயிருப்பாங்க. பின்னாடி யாரும் அவங்களை கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கும். அந்த வாய்ஸ் கண்டிப்பாக சின்ன வயசு கோவோட தான் சொல்லிட்டு டாக்கி சொல்கிறாங்க. பட் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றப்போ கூ மட்டும்தான் உள்ளே வந்திருப்பாங்க. என்னோட பின்னாடி வந்து ஆஞ்சலினாவை காணுமேன்னு சொல்லிட்டு தான் இவர் டார்ச் எடுத்து ஆஞ்சலினான்னு கேட்டிருப்பாங்க. அதை தான் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டாக்கி சொல்கிறாங்க. மிஷன் கம்ப்ளீட்டட்னு இவர் சொல்கிறப்போ என்ன நீங்கள் போயிட்டு தயாரிச்சிட்டு வந்தீங்க ஆயில்மெண்ட்டை, இவ்வளோ நேரம் ஆஞ்சலினா கூட என்ன பண்ண அப்படின்னு ஒரு வியர்டான க்வெஸ்சனை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்கி வராங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட சாமுக்கு இப்போ ஒரு ஜென்ரல் பிக்சர் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கடைசி மிஷன் கூவும் பண்ணாங்க ஆஞ்சலினாவும் பண்ணாங்க. ஆயில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாக வந்தது நம்மளோட சின்ன வயசு கூ மட்டும் தான் ஆஞ்சலினா கிடையாது. இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க. இது ரொம்ப ஃப்ளாஷ்பேக் கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூவும் சாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போதான் ஃப்ளாஷ்பேக் போகுது. எனக்கு தெரியும் அவளை கொலை பண்ணது யாருன்னு, அது நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆயில்மெண்ட் எடுத்தப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன நெருக்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அப்போ டைரக்டாகவே கேட்டிருப்பாங்க ஆஞ்சலினா எனக்கு ஒருத்தங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னானே உனக்கு ஐடியா இருக்குமான்னு கேட்குறப்போ எனக்கு ஐடியா இல்லை கண்டிப்பாக அது நான் இல்லைன்னு நினைக்கிறேங்கிறப்போ ஆஞ்சலினா சிரிச்சுட்டு நீ ஒரு முட்டாள் அது நீ தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே அவர் அப்போவே வந்து சாம் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் அவளை பாதுகாக்காமல் போயிட்டேன், அவளை விட்டுருக்க கூடாது, அவள் எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும், நான் ரொம்ப ஈஸியாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே சாமும் கூவும் போயிருப்பாங்க. இப்போ உள்ளே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸில் அந்த ஜினி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அந்த ரூமரை கிரியேட் பண்ணிவிட்டு அவளை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். ஸோ அந்த ரூமரை கிரியேட் பண்ணால் தான் அவளுக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த ரூமரை கிரியேட் பண்ணதே அவளை பார்த்து எல்லோரும் வெறுக்கணும், அவள் நல்லவ இல்லைன்னு சொல்லணும், அழகானவ இல்லைன்னு சொல்லணும், அவள் மோசம்னு சொல்லணும்னு தான் நினச்சேன். அப்படி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணேன். மறுபடியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க. ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணு ஆஞ்சலினா, ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, எல்லா டீச்சர்ஸ்க்கும் பிடிக்கும். அப்படி இருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பை தான் காட்டுறாங்க. அவங்க சாப்பாடில் மண்ணல்லி போட்டுடுறது, ஆனால் அப்பவும் சின்ன வயசுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஷூவில் கண்ணாடி செல்ல போட்டுறது, அதனால அவங்களுக்கு ரத்தமே வந்துடுச்சு. சின்ன வயசு கூ தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. முதுகில் தூக்கிட்டு போய் வா நானே மெடிசன் இருக்கிற ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டுலாம் போயிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆஞ்சலினாவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் இவர் சொல்ல சொல்ல சாமுக்கு தெரிய வருது. ஸோ சாம் தைரியம் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீ உண்மையை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஏறுற சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்காங்க பிங்கி. இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூ வந்து ஒரு பிளே பாய் மாதிரி ரொம்ப ஃப்ளட் பண்ணிட்டு இருக்க பர்சன் மாதிரி சொல்ல போனால் ஜொல்லு பாட்டின்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு
கஷ்டமான பாஸ்ட் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. கூவை பார்க்குறப்பலாம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியான டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பிங்கிக்கு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாம் போயிடுறாங்க. ஸோ இப்போ எகெயின் அந்த சீனுக்கு, அதாவது இப்போ ப்ரெசென்ட்ல இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. சாம் கேள்வி கேட்குறாங்க, ஓகே அந்த கார்டு வந்தது நம்பர் 3 நம்பர் 5 கொலை பண்ணணும் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எல்லாம் ஷாக்காக எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா, யாரார் எங்கெங்க போனீங்க அப்படிங்கிறப்போ, கண்ணாடி போட்டவர் நான் பில்டிங்க்கு பின்னாடி போனேன் ஸ்மோக் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. கூ வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு திக்குன்னு இருந்தது நான் தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் டால்கியும் அந்த ஜினியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்குள்ளே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 3 பேர் தான் வெளியே போயிருக்கீங்க, அதாவது சின்ன வயசு கூ, கண்ணாடி, சப்பி. நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை, ஐ விட்னஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டாக்கி மட்டும் நாங்கள் கண் எல்லாத்தையும் விரிச்சுட்டு ஒரு மாதிரி பேந்த முழிக்கிற, ஒரு வேலை இவன் மேலே ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் நம்ம கெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே அந்த ரூஃப் டாப் மேலே நின்றுட்டு அப்படி இமேஜினேஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இங்கிருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஆஞ்சலினா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கண்ணோட்டமும். ஆனால் அது உண்மை கிடையாது. அன்னைக்கு நீங்கள் கார்டு விளையாண்டீங்க இல்லையா, 5 நம்பர் கார்டு வேணும் ஆஞ்சலினா கிட்ட போயிருக்கலாம், ஆனால் உங்கள் எல்லாருக்கும் 3 நம்பர் தான் வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் போலீஸ்கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இப்போவும் கூக்கு மட்டும் கிடையாது, கண்ணாடி, சப்பி, அப்புறம் இந்த ஜினி எல்லாருக்குமே 3 நம்பர் கார்டு தான் வந்திருக்கு. ஆனால் டாக்கிக்கு மட்டும்தான் ஸ்டார் வந்திருக்கு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக மெயின் கல்பிரட்டே டாக்கி தான். அவங்க தான் வேணு வேணும் கார்டை ஷஃபிள் பண்ணி போட்டிருப்பாங்க. இவங்க ரெடி பண்ண கார்டை வச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த சமயத்தில் எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க கரெக்டாக ஸ்டார் இருக்கிற கார்டை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி வியர்டான 3 நம்பர் கார்டு இருக்கிறவங்க, 5 நம்பர் கார்டு இருக்கிறவங்க கொலை பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பாக்ஸ் கூட இருந்திருக்காது, இவங்க எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதை தான் அப்படியே தெரியாமல் நேக்க எடுத்து படிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிருப்பாங்க. இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்து அந்த டாக்கியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, செம்மையாக ஹேக் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன் ஆஞ்சலினா சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சொன்னீங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்தது. அப்போ எல்லாருமே ஒன்றா சொல்லியிருக்கீங்கன்னா என்ன வந்திருக்கணும், 3 நம்பர் கார்டு வந்தவங்க தான் 5 நம்பர் கார்டு வந்தவங்களை கொலை பண்ணும் வந்திருக்கு. அப்போ 3 நம்பர் கார்டு வந்தவங்களுக்கெல்லாம் பயம் வந்திருக்கும், ஏன் நான் மாட்டிக்கோமோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தங்க தான் பயந்துருக்கணும், மற்றவங்களை தைரியமாக பேசியிருக்கணும். அப்போ எல்லாருக்குமே 3 நம்பர் கார்டு வந்திருக்கும்னு நான் கெஸ் தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் கொலை பண்ணல, அப்படி பார்த்து எல்லாருக்கும் 3 நம்பர் கார்டு வந்துச்சுன்னு டாக்கி குதிக்கிறப்போ இப்போவும் சொல்கிறேன், நான் கெஸ் தான் பண்ணேன், நீ கொலை பண்ணி சொல்லவே இல்லையே, ஆனால் கொலை பண்ணவனுக்கு தொணை போயிருக்கே அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் நல்லா குடிச்சிருந்தீங்க, கேம் விளையாண்டுருந்தீங்க, உண்மையான சஸ்பெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கூவ ஆஞ்சலினாவும் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து அவங்க மிஷினை முடிச்சதுக்கு அப்புறமாக அவனுக்கு ஒரு பர்சன் தேவைப்பட்டிருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த சஸ்பெக்டுக்கு ஹெல்ப் பண்ண பர்சன் வேறு யாரும் இல்லை, டாக்கி தான் சொல்கிறாங்க. ஸோ டாஸ்க்கை முடிச்சுட்டு கூவும் ஆஞ்சலினாவும் வர்ற சமயத்தில் காதில் ஏதோ ஒன்று அந்த டாக்கி போன ஆஞ்சலினா கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அங்கிருந்து வெக்குன்னு திரும்பி ஓடிடுறாங்க ஆஞ்சலினா. இப்படி சாம் சொல்ல சொல்ல டாக்கி செம டென்ஷன் ஆகி கத்து கத்துன்னு கத்திடுறாங்க, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மறந்து போச்சு, நாம அந்த டைம்ல என்ன பண்ணுன்னே தெரிஞ்சிருக்காது, யாருக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னே தெரிஞ்சிருக்காது, இவ கொலை பண்ணிருக்கலாம், அவ கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஜின்னி கேட்கறாங்க, அந்த டைம்ல நம்ம கூட கிளாஸ் ரூம்ல தான் இருந்தேன், நான் தான் இந்த கேஸ் எடுக்க சொல்லி ரெக்வஸ்டே பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப, இல்லை இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க டாக்கி. இப்போ பின்னாடி மாஸ்டர் வந்து டாக்கி நிறுத்து, போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நான் தான் ஆஞ்சலினாவை கொலை பண்ணேன் அப்படிங்கிறப்போ கூக்கு செமையான கோபம். ஸோ இப்படி ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. அப்போ ஹெல்ப்புக்காக தான் டாக்கியை கூப்பிட்டுருப்பாங்க, டாக்கி கிட்ட சில கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்றுல ஸ்டார் கார்டு இருக்கும், மற்ற எல்லாத்துலேயும் 3 நம்பர் கார்டு தான் இருக்கும், நீங்கள் விளையாடுறப்போ இதை எப்படியோ எல்லா 3 நம்பர் கார்டு போகிற மாதிரியும் உனக்கு ஸ்டார் கார்டு வர்ற மாதிரியும் பார்த்துக்கோ அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சலின் ரூஃப் டாப்ல இருக்கிறப்போ அங்க டீச்சர் எப்படி போனாங்கன்னு தெரியல, அங்கிருந்து தள்ளி விட்டதும் டீச்சர் தான், அதுக்கப்புறமா 5 நம்பர் கார்டு ஆஞ்சலினா கிட்ட வச்சதும் டீச்சர் தான், அதாவது மாஸ்டர். கூ போட்டு அடி பொழந்து எடுத்துட்டாரு, என்ன தைரியம் இருந்தா அவளை கொலை பண்ணிருப்பேன்னு போட்டு நச்சு நச்சு அடிச்சிடுறாரு. சரி ஃபர்ஸ்ட் இயர் அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்கணும், மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு சாம் சொல்றதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் கூ வந்துடுறாங்க. ஸோ இப்போ எகேன் மாஸ்டரோ இல்ல டாக்கியோ தானே காரணம் சொல்லுவான்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க, ஆனா அவங்க காரணம் சொல்ல, ஜினி தான் இப்ப காரணம் சொல்றாங்க. எகைன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் போகுது, ஜினியை தர தரன்னு ஆஞ்சலும் எடுத்துட்டு வர்றாங்க, ஏன் எழுதிட்டு வர அப்படிங்கிறப்போ என்ன பத்தின ரூம்ல நீ தான் பரப்புனேன்னு தெரியும் ஜினி எனக்கு, ஆனா உண்மையான உனக்கு காட்டணும் அப்படிங்கிறப்போ ஒரு ரூம் முன்னாடி கொண்டு விடுறாங்க. அங்க பார்த்தா அது அந்த மாஸ்டரோட ரூம், மாஸ்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது டாக்கி, ரெண்டு பேருக்கும் ஏதோ அஃபேர் இருக்கு. டாக்கியோட ட்ரெஸ்ஸை மாஸ்டர் அப்படியே கழட்டுறாங்க, இதை பார்த்து ஷாக் ஆகி கத்திட்டு அங்கிருந்து ஜினி ஓடிடுறாங்க. ஆனால் ஜினி போனப்போ மேலே விழுந்திருப்பாங்க, ஸோ ஸ்கிட் ஆகி ஆஞ்சலினா அங்கே விழுந்திருப்பாங்க. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஜன்னலை திறக்க கீழே விழுந்து ஆஞ்சலினா பார்த்துட்டு ஓய்வு எல்லாத்தையும் பார்த்துட்டாலும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ இதனால தான் கொலை பண்ணணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. இப்போ பிங்கி இந்த மாஸ்டர் பற்றி கலெக்ட் பண்ண சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இவர் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி தான் பண்ணியிருந்திருக்காரு,
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லீகல் அஃபர் வச்சுக்கிறது, அவங்கள தப்பான வழி நடத்துறது, அவங்க கிட்ட செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஞ்சலாம கொலை பண்ணுறதே மைண்ட் இருந்திருக்காதுங்களாம. ஆஞ்சலாம் அதை மாஸ்டர் கூப்பிட்டு ரெண்டு பேர் பார்த்துருப்பீங்க, அதில் இன்னொருத்தி யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஆஞ்சலினா என் கூட இன்னொருத்தி இருந்தான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அது ஜினின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மாஸ்டர் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, இவளை கொன்னுட்டா போதும், இன்னொருத்தி பயத்தில் வாயை திறக்க மாட்டான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு காரணம், இதுக்கப்புறமாக அவருக்கு வேறு எந்த ஸ்கூலையும் வேலை கொடுக்க மாட்டாங்க, போகிறதுக்கு போக்கணும் கிடையாது, அதனால் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வேலை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்கியும் அந்த மாஸ்டர் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்ததுனால வேற வழியில மாஸ்டர் சொன்னது எல்லாத்தையுமே டாக்கியும் செஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கில்ட்டி ஆகுது, ஏதோ ஒரு வகையில நாமளும் ஆஞ்சலினா இருந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஜினியிலிருந்து கண்ணாடியிலிருந்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்படியே விடியுதுங்க, வெளியே எல்லாரும் வராங்க, கண்ணாடி ஜினி கிட்ட பார்த்து கேட்கறாங்க, இதுக்கப்புறமாகவும் இதை நீ ப்ராட்காஸ்ட் பண்ண போறியா அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த சீரீஸ் வந்தப்போ 2016ங்க. ஸோ 20 வருஷம் இந்த கேஸ் ஆனதுனால ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி முடிஞ்சிருக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ப்ராட்காஸ்ட் பண்ணாலும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி முடிஞ்சிட்டதுனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. பட் இருந்தாலும் ஜினி இருந்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம கில்ட்டியோட வாழ வேண்டாம், என்ன நடந்தது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியட்டும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு, அதனால தான் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கூவுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமாக அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துடலாம். 20 வருஷமும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தோம், இப்போ அது போயிடுச்சு. நம்ம ரீயூனியன் இந்த வருஷத்தோட தான் லாஸ்ட், அதுக்கப்புறம் இதை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கூலையே. ஸோ எல்லாரும் பை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டு நம்மளோட கூ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த மனுஷன் ஃபீல் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஃபீல் பண்ணிட்டு சாம் கிட்ட சொல்கிறாங்க, ஆக்சுவலாக மாஸ்டர் என்ன தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது, நல்லா இருக்கும், அதுக்கு நீ தான் நோட்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னு என்கிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச நான் நேசிக்கிற ஆஞ்சலினாவே இந்த கேம் காவு வாங்க போகுதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ஆறுதலுமே சொல்லலை சாம், என்ன புரிஞ்சிருச்சு, ஆறுதல் வார்த்தைக்கு கூட உதவாது, இவரே தேடி வரட்டும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறோம், பக்கத்தில் ஆஞ்சலினா இருக்கிற மாதிரியே இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி சீன் எனக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுங்க. ரொம்ப லவ் பண்ண ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, இல்லைனா ரொம்ப வருஷம் பார்த்துக்காம திடீர்னு அவங்க சின்ன வயசில் இருக்கிற மாதிரியோ இல்லை மறுபடி பார்த்துக்கிறப்போ இந்த ஃபீல் வந்து என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியாது. சீரியஸாக இந்த இடத்துல நான் கண்ணில் கண்ணீர் விட்டு பார்த்தேன். ரெண்டு பேரும் காதலையும் பரிமாறிக்கலை, அந்த பொண்ணு ரொம்ப பெரிய தப்பும் பண்ணலை, ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு இடிக்கிற விஷயம், எப்படி ரூஃப் டாப்புக்கு ஆஞ்சலினா போனாங்க அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்த மட்டும் நம்மளுக்கே ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா டாக்கி வந்து ஆஞ்சலினா காதில் ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறமாக தான் வெக்குன்னு திரும்பி ஓடுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பட் தன் கூட வந்தவ காணும்னு சொல்லிட்டு தான் கு ஆஞ்சலினான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ கடைசி அவங்க கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணப்போ ஆஞ்சலினா இல்லாமல் தான் கேம் ஆடிருப்பாங்க. ஸோ இதோட எபிசோட் முடியுதுங்க. இதுக்கப்புறமாக வர நியூ கேஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண போகிறோம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ஏன்னா ரொம்ப ஒரு மணி நேரம். இந்த கேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சின்ன சின்ன டீடெயில்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் நான் சொல்லணும். ஸோ அதனால் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. கண்டிப்பாக இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.